அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ரஷ்யா உக்ரைனை பற்றின அடுத்தடுத்த அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் போரிஸ் ஜான்சன் அவர்கள் தலைநகர் கியூவில் ஜெலன்ஸ்கியை மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உக்ரைன் தரப்பில் ஜெலன்ஸ்கி சார்பாக எவ்வளோ போல்டாக வந்து சந்தித்தது நீங்கள் தான் மாதிரி மிக பெருமையாக பேசியிருக்காங்க. அவரும் பதிலுக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். அதே மாதிரி கிரீக்கில் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு கலவரம் மாதிரி வந்திருக்கு. கலவரம்னா நிறைய விளையாட்டுகள் வந்திருக்குல்ல. ஸோ அந்த கிரீக் நாட்டில் நடந்த சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் பர்டிகுலராக கிரீக் அப்படின்னா சமீபத்தில் அவங்க S-300 மிசைல் உக்ரைனுக்கு கொடுத்தாங்க ரஷ்யாவுக்கு எதிராக. ஸோ அதுக்காக கிரீக் நாட்டை நம்ம பார்க்கணும்ல. அதே மாதிரி பின்லாந்தில் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி தொடர்ந்து ஒரு 3 வருஷத்தில் அதிக வருஷமாக இவங்க தான் இருந்துருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இழந்துருவாங்களான்ற பயமும் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? அடுத்தது ஃப்ரான்ஸில் தேர்தல் வேறு நடக்குது இல்லையா. தேர்தலில் மேக்ரன் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் பிபிசியிலிருந்து நிறைய செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப், ரொம்ப ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வெள்ளை மலைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீ பென், அவங்கள மேக்ரனை எதிர்த்து நிற்கிறாங்கல்ல, அவங்க புதினுடைய தீவிர ஆதரவாளர். இவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா டோட்டலாக புதினோட கை அடுத்து ஓங்குற மாதிரி இருக்கும். உக்ரைனுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் சொல்லிட்டு தனது கவலைகளை தெரிவித்திருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில். அது இல்லாமல் அங்கே எந்தெந்த இடத்துல இன்னும் பிரச்சனை நீடிச்சிட்ருக்கு, எந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்துட்டாங்க அப்படின்றது ஏற்கனவே தெரியலையா. அதை பற்றின சிம்பிளாக ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கியூ தலைநகரில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தலைவர்களாக விசிட் பண்ண வராங்க. நேற்று தான் கியூ தலைநகரில் யூரோப்பினுடைய கமிஷனர் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் அதாவது வர்சல்லா வேண்டர் லியான் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க கூட ஃபாரின் மினிஸ்டர், அதாவது யூரோப் கமிஷனுடைய ஃபாரின் மினிஸ்டரும் கூட வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஸ்லோவோக்கியனுடைய பிரைம் மினிஸ்டர் ஜீஜர் அவங்களுமே வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நேற்றே விசிட் பண்ணிட்டாங்க. விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கியூவில் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடனடியாக உள்கட்டமைப்புக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாம், அதுக்கான சொன்ன நிதி உதவிகள்லாம் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கூட ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம் நடந்திருக்கு. அந்த விவாதங்களுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க. கியூ தலைநகரில் மிக அதிகமான ஒரு பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி அந்த வேதனைகளை தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு காலையில் போரிஸ் ஜான்சன் தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த தெருக்கள் அப்படியே நடந்து வராரு. அவரோட நடந்து வரும்போது பலவிதமான உரையாடல்கள் இருந்தது. உரையாடல் மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கிட்ட பேசும்போது நாடுனா இதுதான் நாடு, ஜனநாயகம்னா இதுதான் ஜனநாயகம், இங்கே இருக்கிற மக்கள் தான் உண்மையான மக்கள், மிகப்பெரிய ஒரு போர்க்குணம் உள்ள மக்கள், போர்க்குணம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சிங்கத்தின் கர்ஜனை கேட்குற மாதிரி இருக்குது. ஜெலன்ஸ்கியோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவர் பார்க்கும்போது சிங்கத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. திடகாத்திரம் மட்டும் இல்லாமல் ஒரு மன உறுதியான இந்த மாதிரி ஒரு ஆளை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு ஒரு போல்டான ஒரு மனிதர், இந்தளவுக்கு எதிர்த்து நின்று ஒரு சாதாரண ஒரு குட்டி நாடு தான் இந்தளவுக்கு எதிர்த்து நின்று ரஷ்யாவை அலறி விட்டு தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா இவர் தான் ஏன் மிகப்பெரிய தலைவர்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு புகழாரம் கொடுத்துருக்காங்க. புகழாரம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் இன்னும் நான் 150 ஆன்டி மிசைல்ஸ் மேலே ஒன்று கொடுக்குறேன். அது இல்லாமல் புகழாரம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் நான் 100 மில்லியன் அளவுக்கு, மில்லியன் ஆர் பில்லியன் அளவுக்கு நான் இன்னும் அடிஷ்னலான ஃபண்டிங் கொடுக்குறேன். அது இல்லாமல் 120 ஆர்ம்டு வெஹிக்கிள் கொடுக்குறேன். அப்புறம் ஆன்டி ஷிப்மெண்ட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நான் அடிஷ்னலாக கொடுக்குறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய நிலையை விட்டுறாதீங்க. டானக்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியனில் இன்னும் கொஞ்சம் விடாதீங்க, எதிர்த்து போரிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டு மக்களை பயங்கரமாக புகழ்ந்துருக்காங்க. அது இல்லாமல் அதே மாதிரி இவங்க பிரிட்டன் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த பிரேவ் பிஎம் டு விசிட் த கியூ, அதாவது சண்டை நடக்கிற இடத்துல பர்டிகுலர் கியூவில் போய் நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னா இவரும் ஒன் ஆஃப் த பிரேவ் பிஎம்னு சொல்லிட்டு இவங்களும் மாற்றி பயங்கரமாக புகழ்ந்துருக்காங்க. புகழ்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ரஷ்ய படைகள் பின்னோக்கி போயிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக எடுக்கல. ஏன்னா அவங்க இப்போ தான் ரீசெண்டாக அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு கமாண்டரை மாற்றிருக்கிறாங்க. இந்த கமாண்டரை மாற்றுறதுக்கான முக்கிய காரணம் என்ன, மேற்கொள்ள முடியாக்கள் சொல்கிறது என்னென்னா கியூ தலைநகரில் கைப்பற்ற முடியாத கமாண்டர் எதுக்காகன்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க. மாற்றுறது மட்டும் இல்லாமல் ரீப்ளான் டோட்டலாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க, அதுக்காக தான் நாங்களும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான மிசைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் நேற்று ஸ்லோவாக்கியா வந்து விசிட் பண்ணாங்கல்ல, நேற்று தான் ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் பார்த்தோம். S-300 மிசைல் ரஷ்யாவுக்கு எதிராக, ரஷ்யாவிலேருந்து வாங்கப்பட்ட மிசைல் ரஷ்யாவுக்கு எதிராகவே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது டோட்டலாக மீண்டும் அந்த படைகள் உள்ளே வர மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. அது US தரப்புலேயே அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மீண்டும் ரீயூனியன் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்ற மாதிரி. அதே சமயத்தில் உக்ரைனில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீண்டும் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வருது. இந்த ஸ்ப்ரிங் சீசனில் இந்த மலர்களை எல்லாம் வர வைக்கிறது. இதுமாரி கியூ வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தலைநகர். அதனால் அந்த தலைநகரை கட்டமைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் மீண்டும் தனது வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக கட்டியமைக்கக்கூடிய ஒரு
ஒரு நகரமாக கியூ இருக்குன்ற மாதிரி ஜெலன்ஸ்கியாக இருக்கட்டும் இல்லை போரிஸ் ஜான்சனாக இருக்கட்டும் மீண்டும் அவங்க தரப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. தெரியும் அடுத்த அப்டேஷன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியில் வார் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பர்டிகுலராக இங்கே கீழேருந்து பார்த்துக்கலாம். மைக்ரோவேவில் இன்னைக்கு காலையில் கூட ரெண்டு மூணு இடத்துல பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக்கெலாம் நடந்திருக்கு. நிறைய ரெண்டு மூணு பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மைக்ரோவேவுடைய மேயர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படியே மேலே போனீங்கன்னா கெர்சன் பகுதியிலையும் வந்து இன்னும் சண்டை நடந்துட்டு தான் இருக்குன்றாங்க. டான்டாஸ் லசன்க்கு இந்த ரெண்டு பகுதியிலையும் கடுமையான யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. மீண்டும் நாங்கள் கண்டிப்பாக மீக்க தான் போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க ஜெலன்ஸ்கி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி தரப்பில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரஷ்யா தரப்புலேருந்து ஒரு 9 ஹியூமன் காரிடர் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், ஒரு வே வழி. இந்த வழியில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து வெளியேறிடுங்க, சேஃபான பிளேஸ்க்கு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நேற்று உக்ரைன் தரப்புலேருந்து தொடர்ந்து மக்கள் வெளியேறிடுங்க, அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வார்ன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக உக்ரைன் தரப்புலேருந்து டானஸ் ரீஜன் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், கிரீமியா பகுதி அளவுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திடகாத்திரமாக இருக்காங்க. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் நேற்று கூட சொன்னாங்க, ஒரு நாடு டோட்டலாக இழந்ததுக்கப்புறம் அவங்கள எப்படி நம்ம பார்க்கவோமோ அந்த மாதிரி நம்ம எதிரியாக தான் பார்ப்போம், அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஒரு குழந்தைகளை இழந்த ஒரு தந்தையாக நாங்கள் பரிதவித்து நிற்கிறேன், பட் எனக்கு இப்போ அமைதி தேவை அப்படின்ற மாதிரியும் தெளிவாக இன்னொரு பக்கம் சொல்லியிருந்தார். அவர் சொல்கிறதுக்கும் இங்கே இருக்கிற நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக பேச்சுவார்த்தையை ஓரளவுக்கு உடன்பட்டுருவோம், ஆனாலும் எங்களுடைய மெயின் பெரிய எதிரி ரஷ்யாதான்றதை தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். சொல்கிறது மட்டும் இல்லாமல் தீர்வும் மேற்கொள்ளும் மீடியாக்கள் நேற்று போரிஸ் ஜான்சன் வந்தபோது தொடர்ந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இன்னும் கொஞ்சம் பொருளாதார தடைகள் அதிகமாக போடுங்க, இந்த பொருளாதாரம்லாம் பத்தாது, இதெல்லாம் வந்து ரஷ்யாவை அடக்கவே முடியாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தனது வேண்டுகோளை விடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆயுதம், இன்னொரு பக்கம் பொருளாதார தடைகள். இந்த டானஸ் ரீஜன் தான் உக்ரைனுடைய முக்கிய நிலக்கரி ஏற்றுமதி, கிட்டத்தட்ட 60-70% அளவுக்கு நிலக்கரி ஏற்றுமதி பண்ணுறாங்க. சப்போஸ் இது வீழ்ந்துருச்சு அப்படின்னா உக்ரைனுடைய பொருளாதாரம் மீண்டும் கட்டி அமைக்கிறது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலாக இருக்கும். ஏன்னா மரியூபோலாக இருக்கட்டும், ஒடிசியாக இருக்கட்டும், இந்த எல்லா பகுதியும் இழந்ததுனால இந்த டானஸ் பகுதியை முடிஞ்ச அளவுக்கு அவங்க கைப்பற்றினா மட்டும்தான் உக்ரைன் மீண்டும் கட்டி அமைக்கப்படனாலும் கண்டிப்பாக அவங்க உடவும் மாட்டாங்க. அதனால தான் அந்த பகுதி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இவங்க ரஷ்யா தரப்பில் வந்து இந்த பகுதியை மீண்டும் ஒரு தனி நாடாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மே 9 முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க அந்த பகுதியை மீண்டும் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மேற்குலக நாடுகள்லேருந்து தொடர்ந்து ஆயுதங்களை வாங்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் அது பழைய ப்ராசஸ், அதாவது சண்டை வந்து உக்கிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நேற்று கூட என்ன மாதிரி நேற்று என்ன இருக்குன்னா உக்ரைனுடைய ஒரு லாங் லென்த் வெஹிக்கிள் வந்திருக்கு. அந்த வெஹிக்கிளில் ரஷ்ய படைகள் வந்து தாக்கல் நடத்தியிருக்கு. தாக்கல் நடத்துறது மட்டும் இல்லாமல் உக்ரைனுடைய முக்கியமான ஹெலிகாப்டர் KA-52 ஹெலிகாப்டர் நாங்கள் அழிச்சிட்டோம், அது இல்லாமல் ஒரு லாங் கான்வே இருக்குல்ல, அந்த கான்வாயை கம்ப்ளீட்டாக அழிச்சோம்னு சொல்லியிருக்காங்க. அது உக்ரைன் தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ தான் செக் குடியரசு கிட்ட வந்து கொடுத்தாங்க. செக் குடியரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதங்களை கொஞ்சம் வந்து இறக்குனாங்க. அது ஒரு லாங் கான்வேயை போச்சு, அந்த கான்வேயை தொடர்ந்து நாங்கள் தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய நாடு பின்லாந்து. ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா வருடமும் நீடிச்சுட்டு வராங்க. அந்தளவுக்கு பெருமை மிக்க கண்ட்ரி. பிரதமர் யாருன்னா சன்னாமரின், 36 தான். அங்கே இருக்கிற பிரதமர் யாருன்னா 36 தான் சன்னாமரின். இந்த கண்ட்ரியை பற்றின இவங்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்களேன். அந்தளவுக்கு ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. ஏன் இவங்க ஹாப்பியஸ்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி இன்ன வரைக்கும் தன்னோட பாதுகாப்புக்காக பெரிய அளவுக்கு அவங்க செலவு பண்ணதே இல்லை, இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அங்கே மெயின் சோர்சஸ் என்னன்னா அவங்க ஹாஸ்பிட்டல், கல்வி, இது எல்லாமே ஃப்ரீ. அதனால தான் அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மெயின் சோர்சஸ். இப்போ என்னப்பா பிரச்சனை, அது எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சின்ன சிம்பிள் தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வரலாற்று ரீதியான மிக ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் நேட்டோவோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ உக்ரைன் அடித்தாங்களோ அப்பயே நாங்கள் நேட்டோ கூட இணைஞ்சால் தான் எங்களை நாங்கள் சேஃபாக இருக்கணும். இதுக்கப்புறம் எங்களுடைய ஜிடிபியோட டோட்டல் பர்சன்டேஜ் கொஞ்சம் மிலிட்ரிக்காக, அதாவது பாதுகாப்புக்காக ஒதுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு நாடு நேட்டோ கூட இணைஞ்சு பாதுகாப்பு என்ற பேரில் உள்ள கொஞ்சம் செலவு பண்ண ஆரம்பித்தாங்களோ, இதுக்கப்புறம் அவங்கன்னே அடிச்சிருவாங்க, இவங்கன்னு அடிச்சிருவாங்க சொல்லிட்டு பயங்கலப்பியே தன்னுடைய மிசைல்ஸை சேல்ஸ் பண்ணி இருக்கிற பொருளாதாரத்தை சீர்குலையை தான் வைப்பாங்க. இந்த நேட்டோ படிகள் வந்து, அது இல்லாமல் நேட்டோ படிகள் உள்ளே வந்த நாடுகள்லாம் பெரிய அளவுக்கான ஜிடிபியில் ஃபஸ்ட்டு 2% இருந்த பொருளாதாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20% அளவுக்கு வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே நேற்று நான் ஜெர்மனி கிட்டே சொல்லியிருந்தேன்ல, ஜெர்மனி 2014 2% அளவுக்கு தான் வாங்கினாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 24% ஜிடிபியிலிருந்து செலவு பண்ணுறாங்க நேட்டோ படைகளுக்காக. இதே நிலைமை நாளைக்கு பின்லாந்து வந்து அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை இழப்பாங்க. சும்மா நேட்டோ படிகள் ஆரம்பத்தில் உள்ள வரும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, பின்னாடி என்ன மாதிரி நிகழ்வுகள் பின்லாந்துக்கு மாறப்போகிறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரீக் தாங்க. கிரீக் நேட்டோவோடு இணைஞ்சு S-300 மிசைல்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு மிக மிக கடுமையான வார்த்தைகளை புடினுக்கு எதிராக பிரயோகிச்சார்.
பிரயோகிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் மக்கள் நம்ம ஒன்றிணைன மாதிரி அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த நாட்டோட இன்ஃப்ளேஷன் 8.9 அளவுக்கு கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1990 விட மிக அதிகமான இன்ஃப்ளேஷன் சொல்லியிருக்காங்க. 1996 8.8% இருந்திருக்கு, 95 9.4% அளவுக்கு வந்திருக்கு. அதை விட மிக அதிகமான ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுது. லாஸ்ட் மந்த் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே ஓவராலாக இதுக்கு முன்ன 30% இருந்ததுன்னா 79% மேலே ஹையாயிருக்கான். ஹையாயிருது மட்டும் கேஸோட பிரைஸ், ஃபியூலோட பிரைசஸ் எல்லாமே வந்து மிக அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் பெரும் சுமைகளை தாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய போராட்டம் எழ வேண்டிய சூழ்நிலையும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரீக் ஏற்கனவே வந்து நான் தடை விதிக்கிறோம், டோட்டலாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் இங்கே வாங்க மாட்டோம்னு எப்போ சொன்னாங்களோ அன்னையிலிருந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது கிரீக். இது தொடர்ந்து நீடித்தால் ஆட்சியே தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு மீண்டும் அங்கே இருக்கிற வல்லுநர்கள் தொடர்ந்து கிரீஸ் அரசாங்கத்தை எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க. அதனால தான் அங்கே நாட்டோட பிரதமர் ரொம்ப உருக்கம் வேண்டிட்டு இருக்கிறாரு. உக்ரைன் ரஷ்ய இஷ்யூனால் நம்ம நாடு மிக அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பாதிப்பில் நம்மளும் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. உக்ரைன் மாதிரி மக்கள் பாதிக்கிற பாதிப்போட நம்ம படுறது சும்மா கொஞ்சம் தான், தயவு செய்து இந்த சுமையை ஏற்றுக்கோங்கன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் மக்கள்கிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்காங்க. ரஷ்யாவை பாதிக்கணும்னு நினச்சி போடப்படுகிற பொருளாதார தடைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து ஜெர்மனியாக இருக்கட்டும், கிரீக்காக இருக்கட்டும், இல்லை பின்லாந்து, இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் தொடர்ந்து அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரான்ஸோட எலெக்ஷன் தாங்க. பிரான்ஸோட எலெக்ஷனாக இன்றைக்கி நடக்குது. மேக்ரோன் ஆப்போசிட்டில் போட்டியிடுறவங்க மெரின் லீபென், இவங்களுக்கு தான் மிக அதிகமான போட்டி. போட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மேப் கிராஃப் இருக்குல்ல, இந்த கிராஃபை கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த கிராஃபில் பிப்ரவரி 24 அடுத்து மார்ச் 1 மேக்ரோன் வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. இவங்களோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பே பாருங்கள் அந்த அளவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த மேக்ரோனுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், பொருளாதார தடைகளாக இருக்கட்டும், அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் தொடர்ந்து ரஷ்யாவை எதிர்க்க அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் பாதித்து அப்படியே இவங்களுக்கு மேக்ரோனுக்கு ஆப்போசிட்டாக வர ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இதனால் அங்கே இருக்கிற மக்களோட ஃபியூல் ப்ரைஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே ஏற ஏற இவரோட டாமினேஷன் ஓவரால் குறைய ஆரம்பிச்சுன்னு இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மெரின் லீபென் வந்து புட்டினோட நேரடி விசுவாசி, புட்டினோட கொள்கையை அப்படியே வச்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் வெள்ளை மாளிகை டீட்டெயிலாக மிகப்பெரிய ஒரு கவலையை தெரிவிச்சிருக்கிறாங்க. சப்போஸ் மேக்ரோன் தோத்துட்டார் அப்படின்னா மெரின் லீபென் வந்தாங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு நேட்டோ வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது டோட்டலாக அவங்க புட்டின் பக்கம் சாய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு தொடர்ந்து தனது கவலைகளை தெரிவிச்சுட்டே அங்கே இருக்கிற மக்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா சமீபத்திய விலைவாசி ஏற்றம் வந்து, அது பிப்ரவரிக்கு மேலே இருக்கிற விலைவாசி ஏற்றம் வந்து மிக அதிகமாக இருக்குது. இது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. இது மேக்ரோனுடைய தவறான பொருளாதார கொள்கை. ஏற்கனவே COVID-19 மிக அதிகமான பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருந்தோம். அப்போ என்ன சொன்னாலும் நாங்கள் மீண்டும் கட்டி அமைச்சிடுவோம் சொன்னாங்க. பட் கட்டி அமைக்கிற இந்த சமயத்தில் மீண்டும் அங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைலாம் மேபி நம்ம நடுநிலை வகிச்சிருந்தால் கூட பரவாயில்ல, நேரடியே எதிர்ப்பு தெரிவித்து இந்த பிரச்சனைக்கு உள்ளாக்குனதுக்கு மேக்ரோனும் ஒரு காரணம் இருந்தது. முழுக்க முழுக்க அமெரிக்க நிலைப்பாடாகவும் இருக்குன்ற மாதிரி இன்னொரு ஆர்டிகல்லையும் சொல்லியிருக்காங்க. இது டோட்டலாக ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஃபைட்டாக பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆகுறாங்க. இஃப் மரீன் லீபென் ஜெயிச்சாங்க அப்படின்னா டோட்டல் யூஎஸ்னுடைய நிலைப்பாடு, நேட்டனுடைய நிலைப்பாடு, அப்படி யூரோப் சுச்சுவேஷனில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தைக்கு நிகழ்ந்து விடும் சொல்லிட்டு அமெரிக்கா தொடர்ந்து பைடன் தரப்புலேருந்து உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷனில். அதனால் கேம்பிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா மேக்ரோன் சார்பாக, மேக்ரோனுக்கும் ஓட்டு போடுங்கன்ற மாதிரி அமெரிக்கா தரப்புலேருந்து மறைமுகமாக ஊடகங்கள் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அதேமாதிரி இந்த பக்கம் ரஷ்யா சார்பாக மறைமுகமாக மரீன் லீபென்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தாங்க ஃபண்டிங்கே வந்துட்டு இருக்கின்ற மாதிரி இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டுமே கொடுக்குறாங்க. அதனால் பிரச்சாரத்தில் புட்டினோட அடுத்த வாரிசு மரீன் லீபென் தான் சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சாரத்தையும் முன் வச்சிருந்தார். இதையெல்லாம் தாண்டி ஈக்குவலாக வந்து வின் பண்ணுற வேண்டிய சூழ்நிலையும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி நிகழ்வு அப்படின்னு நம்மளுக்கு April 24 தெரியும். அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இப்போ ஓட்டு போட்டாங்க இல்லையா, ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே ஓரளவுக்கு யார் வின் பண்ண போகிறாங்கன்ற தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைவான தகவல் கொடுத்துருக்குறேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு அடிஷனலாக வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுன்ற சேனல். நன்றி, வணக்கம்.